அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க வீட்டுல இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் அண்ட் ஆஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. வெல்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனது நான் என செருக்கில் மமதை உற்றலைந்த என்னை இனிய நாக்கி இணைய வைத்த அன்பு மூர்த்தியே, எனது உளத்தில் உனது நாமம் எழுதி வைத்து நடனமாடி ஏகமாயனை கலந்த யோக மூர்த்தியே. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் நமது அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார், பொதுவாக எல்லா ஜாதகருக்குமே வந்துட்டு ஜாதக ரீதியாக நமக்கு என்ன குறை இருக்குது, நமக்கு ஏன் பணம் சேர மாட்டேங்குது, ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யலான்ற ஒரு ஏக்கம் இருக்குது. ஸோ ஜாதக ரீதியாக எதோட பாதிப்பு சார் அப்படி பணம் சேர விடாமல் நம்மளை தடுக்குது? கண்டிப்பாக மேம், இப்போது இந்த செல்வ செழிப்புன்னு வரும்பொழுது இப்போ நம்ம லாக்டவுன்லாம் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணிட்டு வரோம். பட் ஸ்டில் நம்ம வந்து அடிக்கடி நம்ம சொல்கிற மாதிரி தாங்க, பொருள் இல்லாததற்கு இவ்வுலகம் இல்லவே இல்லை அப்படிங்கும்போது, நம்ம எவ்வளோதான் ஞானமாக இருந்தாலும் எவ்வளோதான் நம்ம அறிவாளிகளாக இருந்தாலும் சில நேரங்களில் அந்த பணம்ங்கிறது தான், நம்ம பேப்பராக இருந்தாலும் அதை நம்ம தூக்கி போடுறதில்லைங்க. அப்போ இதுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், ஜாதகம் என்பதே உண்மை, ஜோதிடம் என்பதே உண்மை, அதே போல் அதில் உள்ள வழிபாடுகள் தான், நவகிரக அரசர்கள் தான் உண்மை, வழிபாடுகள் தான் அதோட சிறந்த இதாக இருக்கும். அந்த விதத்தில் எப்பயுமே நீங்கள் எந்த ஜாதகம் எடுத்தாலும் அதில் வந்து தசாபுத்தி அந்தரம், அதே போல் ஒரு ஜாதகத்தில் வந்து கொடுக்கக்கூடிய இடங்களில் சில சுபர்கள், சில ஜாதகத்தில் ஒரு அசுபர்களே, இப்போ ராகுனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேரில் ஒரு 10 பேருக்கு கண்டிப்பாக ராகுனாலேயே பெரிய வெற்றிகள் கிடைக்கும். சில பேருக்கு சுபரான இயற்கை சுபரான சுக்கராச்சாரியார், அதாவது சுக்கரனும் அதே போல் குருவும், இந்த மாதிரி அமைப்புகள் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அதே போல் இதனால் வந்து பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் முதல்ல ஜோதிடரை போய் அணுகுங்கள். உங்களுடைய குடும்ப ஜோதிடரை போய் அணுகிட்டு அந்த செல்வம்னு மேடம் சொல்லும் பொழுது இதுக்குன்னு காரகத்துவமான அந்த லக்ஷ்மி கடாட்சம் வரணும் செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஜாதகத்தை போய் பாருங்கள். ஜாதகத்தை போய் பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார், தனஸ்தானம் எப்படி இருக்குது, அதே போல் உங்கள் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, அதே போல் உங்கள் லாபஸ்தானம் எப்படி இருக்குது, அதை யாரெல்லாம் சுபர்கள் பார்க்குறாங்க இல்லை அசுபர்கள் பார்க்குறாங்களா, அப்போ அந்த அசுபர்கள் பார்க்கும் பொழுது அவங்களோட தன்மைகளை எப்படி மாற்றலாம். ஜோதிடர் என்பவர் வந்து சாமியெல்லாம் இல்லை, நாங்கள்லாம் ஃபீஸ் வாங்கிட்டு தான் பார்க்குறோம். ஸோ அங்கே போன உடனே பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்காம அந்த வழிபாடுகளை தெரிஞ்சுட்டு இந்த ஜாதகத்தில் உள்ள வழிபாடுகள் எப்படி செய்யலாம், அவங்களோட அதிதேவதை அந்த ஜாதகத்தில் வந்து யார் தடுக்கிறாங்களோ அந்த தடுக்கக்கூடிய கிரக அரசரோட அதிதேவதை வழிபாடும் அதுக்குள்ள பீஜ மந்திரங்கள்லாம் சித்த மகாபுருஷர்கள் நமக்காக சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ அதனால் அந்த வழிபாடுகளை நல்லா தெரிஞ்சுட்டு அதை பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா அதில் உள்ள குறைபாடுகளே அது வந்து நிறையாயிடும். இது எப்படின்னா காஞ்சி மகா பெரியவர் சொல்கிற மாதிரி ஒருத்தருக்கு வந்து கல் உழுவுறதுக்கு பதிலாக அந்த பாறாங்கல் உழணும் அப்படின்னு சொல்லி தலையில் உழணும்னு விதி இருந்தால் அந்த இடத்துல காக்கா எச்சம் உழும். ஸோ இதோட ரிசல்ட் பேர் தான் பரிகாரம். பரிகாரம் என்பது ஒரு மனிதன் தன்னோட ஜாதகத்தை கண்டு அதுக்குள்ள வழிபாடுகள் செய்யும் பொழுது, இறை வழிபாடு செய்யும் பொழுது, ஒரு கல் போடுறதுனாலையோ தசை மாத்திறனாலையோ அதனாலலாம் மாறாதுங்க. இந்த கர்மவினை அழியணும், அது அழிஞ்சாதான் அது யார் பண்ண முடியும், அந்த கர்மவினை போகணும்னா யார் பண்ண முடியும், சுவாமியால் மட்டும்தான் முடியும். அப்போ அந்த வழிபாடுகளை செஞ்சுக்கும் பொழுது எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு சாதாரண இடத்துல இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணணும், சுபிட்சமாக இருக்கலாம். ஓகே சார், ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, காலை வணக்கம்மா. உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் ராணிங்க, நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா, தொடர்ச்சியா கேட்கலாம். சார் இணைப்பில் தான் இருக்காரு. அம்மா காலை வணக்கம் ராணி அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. அம்மா கேளுங்கம்மா. தம்பிக்கு கேட்கணும் சார், 29/11/1988. ஓகேம்மா. பிற்பகல் 3:58 பிறந்திருக்காரு செவ்வாய்க்கிழமை. சரிம்மா. நாங்க வரன் பாத்துக்கிட்டே இருக்கோம், கல்யாணத்துக்கு ரெண்டு தள்ளிக்கிட்டே போகுது சார், ஒண்ணுமே அமையவே மாட்டேங்குது. சரிம்மா. அம்மா இவரை இந்த ஜாதகத்துல நீங்க கொடுத்துருக்கிற கணக்கு வச்சு பார்க்கும் பொழுதுமா, இது இன்னைக்கு நீங்க பாக்கல, இந்த கடந்த ஒரு 1.5 காலமாவே பாத்துட்டு இருக்கீங்க, சரிங்களா? கரெக்டா? ஆமா சார், கரெக்ட்.
நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுமா, முதல்ல குலதெய்வத்தை கரெக்டாக பிடிங்க. குலதெய்வ வழிபாடுங்கிறது பிடிக்கணும்னு சொன்னால் தவறாக நினச்சிக்க கூடாது. குலதெய்வ வழிபாடு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கும்பிட்டேன், நான் சும்மா கோயில் போயிட்டு வந்தேன் அப்படி இல்லாமா, குலதெய்வத்தை வீட்டில் கூப்பிடணும். நீங்கள் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், அப்படிங்கும் போது அந்த குலதெய்வ வழிபாடை இன்னையிலிருந்து இந்த நாள்லேருந்தே நீங்கள் குலதெய்வத்தோட வழிபாடு நைட்டு 8 to 9 நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஒரு பெண் தெய்வம், அந்த பெண் தெய்வம் உங்களை காத்து நிற்குதம்மா. ஸோ அந்த தெய்வத்தை வந்து 8 to 9 டெய்லியே வந்து வழிபாடு செஞ்சுட்டு, அதே போல் அவருடைய தலையை ஒரு 1 ரூபாய் காசோ 5 ரூபாயோ 100 ரூபாய் எவ்வளோ வசதி இருக்கோ அதை தலையை சுற்றிட்டு ஒரு சிகப்பு கலர் துணியில் போட்டுகிட்டே வாங்க. அதே போல் இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வழிபாடுகள் செய்ய செய்ய நான் இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாடுகள் செஞ்சு உங்கள் குலதெய்வத்தை செய்யும் பொழுது தடைகளை உடைக்கும். அதே போல் இது இல்லாமல் அதுக்கான வழியை கொடுக்கும். அதே மாதிரி பண வசதி இல்லாத தன்மையில் இருக்கார், ஃபஸ்ட்டு தொழிலையும் ஸ்டடி பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டு நீங்களே சொல்லுவீங்க. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஐயா வணக்கம் சார். சார் இணைப்பில் தான்மா இருக்காரு. உங்களோட பேர் என்னம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் கார்த்திகா பிரியதர்ஷினி மேம், திண்டுக்கல்லிருந்து கால் பண்ணுறோம். ஓகே ஃபைன்மா, நீங்கள் ஐயா இணைப்பில் தான்மா இருக்காரு. காலை வணக்கம் கார்த்திகா பிரியதர்ஷினி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். காலை வணக்கம் சார். அம்மா சொல்லுங்கம்மா. சார் எனக்கு ரொம்ப நாளா வந்து மேரேஜ் பார்த்துட்டே இருக்காங்க, நேத்து கூட ஒரு அலைன்ஸ் பாத்துட்டு போனாங்க. சரிம்மா. லைஃப் நல்லா இருக்குமா? அதே மாதிரி என்னன்னா கொஞ்சம் பயமா இருக்கு சார், புதுசா ஒரு ஃபேமிலிக்குள்ள போறதுனால. உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய லக்னம், ராசி, நட்சத்திரம் சொல்ல முடியுமா? 18/11/1989 சார். ஓகே. கடகராசி, புஷ நட்சத்திரம் சார். சரிம்மா. அம்மா நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும்மா இந்த காலங்களில் பயம்ங்கிறது வந்து வேண்டாம், இனிமேல் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு எப்பயுமே மனசை கேட்டு வேலை செய்யுங்கம்மா. மனசை கேட்டு வேலை செய்யுங்கன்னா மூளைங்கிறது வேற, மனசுங்கிறது வேற. உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தே உங்கள் மனசு தான். நீங்கள் எவ்வளோ கஷ்டம்னாலும் எந்திரிச்சு வந்துடுவீங்களே. ஆமாம் சார். ஆமாம் சார், அது என்னமோ உண்மை. கவலையே படாதீங்க, திருச்செந்தூர் முருகன் தான் உங்களுக்கு வந்து அருமருந்து. அதே போல் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காளி சரிங்களா, அந்த காளியோட பத்ரகாளியோட வழிபாடு சரிங்களா, அந்த கொடை ரோட்டில் இருக்கு இல்லையா, அந்த கொடை ரோட்டில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் வழிபாடை டெய்லி ராகுகால நேரத்தில் பண்ணுங்கம்மா. கல்யாணம் ஆனவுன்னா ரொம்ப சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும்மா. நீங்கள் எந்த பயமும் வேண்டாம். அந்த காளி ஓட வழிபாடை தொடர்ந்து ராகு காலத்தில் பண்ணுங்கள். துர்கை அம்மனோட வழிபாடும் பண்ணுங்கம்மா, சிறந்த மாற்றங்கள் இருக்கும், பயப்பட வேண்டாம். நன்றி. நன்றி மகால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார் உங்க பேர். வணக்கம் சார். சார் இணைப்பில் தான் சார் இருக்காரு. உங்க பேர் முருகன் சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே ஃபைன் சார். இது யாருக்கான கேள்வி? மேடம் எனக்கு இது என் பிரதருக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டேன் நான் 4 லட்சம். ஓகே சார், இணைப்பில் தான் இருக்காரு. காலை வணக்கம் முருகன் சார், நல்லா இருக்கீங்களா? ம், சிறப்பா இருக்கேன் சார். சார் சொல்லுங்க சார், என்ன கேள்வி சார்? உங்க தம்பியோட பிறந்த தேதி, பிறந்த டைம், பிறந்த ஊர் மட்டும் சொல்லுங்க சார். யாரு சார்? இல்ல சார், நான் தான் தம்பி. எங்க அண்ணனுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன் 6 லட்சம் ரூபாய் கடன் சொல்லிட்டு. சரி. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, அவர் அந்த பைசா பத்தியும் தரல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டையும் ஏமாத்திட்டாரு. இப்ப உங்களுடைய தகவல் சொல்லுங்க சார், பிறந்த தேதி, பிறந்த டைம், பிறந்த ஊர் சொல்லுங்க சார். என்னுடைய வந்து 21/2/1982. ஓகே. காலை 8:30. ஓகே. என்ன லக்னம் தெரியுமா சார்? என்ன லக்னம், என்ன ராசி நட்சத்திரம் தெரியுமா? மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். லக்னம் என்னன்னு தெரியல சார். ரைட் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் சார், இது இந்த இதில் வந்து நீங்களும் இதில் வந்து நம்பிக்கையோடு தான் இறங்குனீங்க, இறங்கி தான் இதில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணீங்க. இப்போ நீங்கள் இதில் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. பட் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் சமரசமாக போகிறது தான் நல்லது ஐயா. இதில் நீங்கள் பேசி தீர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு கோபம் வரக்கூடிய செயல்பாடுகள் இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு இன்னும் அதை பெருசாக்க வேண்டாம். சமாதானமாக உட்காந்து பேசினால் கண்டிப்பாக வெற்றி உறுதிங்கயா. காலபைரவரோட வழிபாடு அஷ்டமி திதியில் நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறத வந்து நீங்களே சமரசமாக போயிடுங்க, சண்டைகள் வேண்டாம் ஐயா. நன்றி. நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் வந்துட்டு அந்த செல்வம் சேர்றதுக்கான வழிகள் என்னன்னு பேசிட்டு இருந்தோம், வழிபாட்டு முறைகள் பற்றி சொல்கிறதா சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஷோர் மேம். இப்போ இந்த இது வழிபாட்டு முறைன்னு வரும்பொழுது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜனனகால ஜாதகம், இப்போ நம்ம பேசக்கூடிய லைன்ஸில் வர்றவங்க செய்கிறவங்க இதெல்லாமே
ஒரு அளவு அந்த ஒரு நிமிஷத்தில் என்ன நம்ம பண்ண முடியுமோ ஒரு அனுபவ ரீதியாக நம்ம சொல்லி சொல்கிறோம் கணிச்சு. ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரம் கற்ற ஜோதிடரிடம் போய் பாருங்க. போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளோடு சேர்ந்து இப்போ நான் சொல்லித்தர்ற வழிபாடையும் பண்ணிக்கோங்க. பண்ணும் பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த வழிபாடுகளோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துன்னு பண்ணும்போது நல்லா இருப்பீங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன ஒரு அதிருஷ்டமான ஒரு விஷயம் என்ன வருதுன்னா, இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்கிற புரட்டாசி மாதத்தில் வியாழக்கிழமை பௌர்ணமியோட நமக்கு வருது. இது ஒரு விசேஷம். இதில் என்ன ரொம்ப விசேஷம்னா, அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் வியாழக்கிழமை, ஜென்ரலாக பௌர்ணமியில் வர்ற வியாழக்கிழமையில் லக்ஷ்மி குபேர பூஜைங்கிறது மிக உச்சிதமான ஒரு பூஜை, மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய பூஜை. அப்போ அந்த பூஜைகள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவை வந்து ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி குபேர திருவுருவப்படம் இருந்தால் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி குபேரரோட அதே போல் மேலே வந்து லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி, லக்ஷ்மி குபேரர் அவங்களோட மனைவி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு திருவுருவப்படம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாதவங்க வாங்கிக்கோங்க, சிலையாக சில வீட்டில் வச்சுருப்பீங்க, அப்படி இருந்தாலும் ஃபைன். அதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது ருத்ராட்சம், பஞ்சமுக ருத்ராட்ச மாலை. பஞ்சமுக ருத்ராட்ச மாலைனா விண்ணப்படாமல் இருக்கணும், விண்ணப்படாமல் இருக்கணும் அப்படின்னா உடையாமல் இருக்கணும். நல்ல ருத்ராட்ச மாலையாக வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா குபேரருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பரமசிவன் தான் வந்து அவருக்கு செல்வ செழிப்பையே கொடுத்தார். அதுலேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து குபேரர் வந்து சிவனை தான் எப்பயுமே வணங்கிகிட்டே இருப்பார். ஸோ அதனால் அவர் ஒரு ஆகர்ஷணம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இதை எடுத்து ருத்ராட்ச மாலையை எடுத்து அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அஞ்சு வகையான ஸ்வீட்ஸு செஞ்சுக்கோங்க, இல்லைனா அஞ்சு வகையான கனிகள் வாங்கிக்கோங்க. அஞ்சு வகையான கனிகள் வாங்கிட்டு அதே போல் உங்கள் கிட்ட வீட்டில் தங்க காசோ இல்லை வெள்ளி காசோ இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்கள் வீட்டில் வெள்ளி சொம்போ அந்த மாதிரி இருந்தாலும் வைக்கலாம், இல்லைங்க எங்கள்கிட்ட வெள்ளியெல்லாம் இல்லைங்கன்னாலும் சாதாரணமான ஒரு சின்ன ஒரு எவர் செல்வர் இது கூட எடுத்து அந்த சுவாமிக்கிட்ட வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த காசை அதில் போட்டுக்கோங்க. இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து குலதெய்வ சொம்புன்னு ஒன்று வச்சுக்கணும் வீட்டில் எப்பயுமே. அந்த குலதெய்வ சொம்புங்கிறது இப்போ அந்த மலையாள முறைப்படி நாங்களாம் பண்ணும்போது குலதெய்வ சொம்பு வழிபாடு உண்டு. அதில் நீங்கள் யார் என்னன்ற குலதெய்வத்தெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த குலதெய்வ சொம்பு எடுத்துகிட்டு உங்கள் குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணிவிட்டு அதில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி அதில் பச்சைக்கற்பூரம்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு அந்த குலதெய்வ சொம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வச்சுட்டு இதோடு சேர்த்து விநாயகரோட திருவுருவப்படமோ திருவுருவ சிலையோ எடுத்து வச்சுக்க வேண்டியது. இதுக்கு வந்து அருகம்புல் எடுத்து வச்சுக்க வேண்டியது. அருகம்புல் எடுத்து வச்சுட்டு அதோட அந்த காசு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த காசு ஒரு 108 காசு, 1 ரூபா காசோ, 5 ரூபா காசோ, தங்க காசோ, வெள்ளி காசோ, இல்லைன்னா அந்த குபேர காயின்னு சொல்லி விற்கிறாங்க அந்த பிளேட்டட் காசு, எது இருக்கோ வைங்க. ஆனால் ஒரிஜினலாக வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா 5 ரூபா காசு கூட அதில் போட்டு 108 காசு எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு செஞ்சுட்டே வாங்க. விநாயகரோட வழிபாடு, அப்போ நீங்கள் விநாயகரோட வழிபாடு உங்களுக்கு தெரியலனா ஓம் வக்ரத்துண்டாய ஹோம் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு அருகம்புல்ல எடுத்து விநாயகருக்கு போட்டுட்டே வர்றது. மோதிர விரலும் இந்த கட்டை விரலோடு எடுத்து, இது ஒரு வகையான முத்ரை, இதை எடுத்து இப்படி போட்டுட்டே வாங்க. இப்படி போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடும்போது ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பச்சை அம்மன் தான் குலதெய்வமாக இருந்தால் பச்சை அம்மாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை அம்மனை கூப்பிடுறது. அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் லக்ஷ்மி குபேராய நம அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. குபேர சுவாமியை பொறுத்த வரைக்கும், லக்ஷ்மி குபேர சுவாமி இந்த தன வசியங்களுக்கு பொறுத்த வரைக்கும், வசியம்னா தவறாக நினைக்காதீங்க, அன்பு நடத்தும் அப்படிங்கும் போது அதில் வந்து அது ஒரு ராக ரீதியாக போகணும். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இது ரேவதி ராகத்தில் வரும், அதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா மேலேருந்து அப்படி கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வந்துட்டு மேலேருந்து அந்த திருவுருவப்படத்துலேருந்து கொண்டு வந்துட்டு சிவனோட திருவுருவப்படம் இருந்தாலும் ரொம்ப உச்சிதம், அந்த ருத்ராட்ச மாலை வழியாக அப்படி கையை கீழே கொண்டு வந்துட்டு இந்த விரலால் அந்த காசை எடுத்துகிட்டு ஓம் லக்ஷ்மி குபேரா நமன்னு சொல்லிட்டு அந்த கிண்ணத்தில் போட்டுட்டே வாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு முடிச்சுட்டு பால் பாயசம் இந்த இதெல்லாம் வச்சுருப்பீங்க, ஸ்வீட் இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா இதை நெய்வேத்தியம் பண்ணுங்கள். இந்த நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த ருத்ராட்சத்தை எடுத்துக்கோங்க. மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓம் சிவவசிய ஓம் சிவாய வசிய ஸ்வாஹா அப்படின்னு போட்டுட்டு அந்த மந்திரங்களை உச்சரங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் குபேர வசிய சிவாய வசிய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கீழ் நோக்கி அந்த ருத்ராட்சத்தை உருட்டுங்கள். இதை மனசுக்குள்ளே தான் சொல்லணும், கத்தி கத்தி சொல்லக்கூடாது. இதை நீங்கள் அப்படி செஞ்சுட்டு 48 நாள் இந்த இதை விடாமல் இந்த பௌர்ணமியிலும் செய்யுங்க. இதில் வந்து பெண்கள் செய்கிறது வந்து ஒரு இடையில சில தடைகள் இருக்கும் இல்லையா, அந்த டயத்தில் வந்து 5 நாட்கள் மட்டும் விட்டுட்டு திருப்பியும் அந்த 31லேருந்து திருப்பியும் ஆரம்பிக்கும் பொழுது எப்பேற்பட்ட துன்பத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உறுதியாக உங்கள் வீட்டில் வந்து நல்ல குபேர சம்பத்து உருவாகும். இதை நான் எத்தனை தடவை செய்யணும்,
நீங்கள் எவ்வளோ தூரம் சுபிட்சமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நாள் செய்யுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம இதில் அமாவாசையில் வந்து ஈவன் நம்ம சேட் ஜீஸ்லாம் இருக்காங்களே இவங்கெல்லாம் வந்து அமாவாசை அன்னைக்கு நம்ம தீபாவளிக்கு மறுநாளும் இதை செய்கிறது உண்டு அந்த அமாவாசையில். இது ஆனால் நமக்கு இன்றைக்கி என்ன ஒரு பெரிய உச்சிதமான இந்த இதில் என்னென்னா ஏக்க இந்த இதில் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வியாழக்கிழமையில் பௌர்ணமியும் வர்றனால இந்த பௌர்ணமி இதுலேயும் பார்க்கலாம். இது நம்ம இதில் பண்ணுறதுனால புரட்டாசி மாதத்தில் ஷூட் ஆகிறனால பண்ணுறோம். ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்றைக்கும் இதை தொடங்கலாம். ஆனால் 48 நாள் விடாமல் செய்யணும். இதில் நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க இதில் வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு. தனவசியம் யார் ஒருத்தருக்கு நல்லா வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சொல்கிறேன் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. ஆனால் அப்படி நீங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கும் பொழுது உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பண்ணும்போது இந்த 48 நாள் அந்த பூஜைகள் பண்ணும் பொழுது அந்த வெஜ்ஜியாக மாறும் பொழுது நிறைய செல்வ செழிப்பு வருங்க. இப்போ காளியை கும்பிட்றோம், நம்ம நான்வெஜ் வச்சுலாம் சில பேர் வீட்டில் கும்பிட்றது உண்டு. பட் குபேரர் விநாயகர் அதே மாதிரி இந்த மாதிரி மகாலட்சுமி இவங்களுக்கு வந்து அந்த படைப்பு கிடையாது. படைப்புன்னா அந்த நைவேத்தியங்கள் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் மாறணும், அகத்தில் வந்து அதை நீங்கள் உணரணும். இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. அந்த ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்படாத ருத்ராட்சம் வாங்கிக்கோங்க. அந்த ருத்ராட்சம் புதுசாக வாங்கினால் பாலில் கழுவி அதே போல் தண்ணீரில் கழுவி, ஃபஸ்ட் நாள் பாலில் கழுவணும், அப்புறம் தண்ணீரில் கழுவணும், மறுநாள் தயிர் எடுத்து அதையும் கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த பூஜா விதானங்களை தொடங்குங்க. வாழ்க்கையில் சுபிட்சமான வெற்றிகள் கண்டிப்பாக உறுதியாக இந்த பூஜைகளை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் மாறும். நேயர்களே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ராதிகா, நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? என்னோட கணவருக்கான கேள்வி. ஓகே, அவரோட பிறந்த தேதி என்னமா? அவரோட 30/9/1963. ஓகேமா, அவரோட ராசி நட்சத்திரம் என்னமா? கும்ப ராசி, கும்ப லக்னம், அவிட நட்சத்திரம். ஓகே ஃபைன்மா, சார் இனிப்பில் தான்மா இருக்காரு, உங்களோட கேள்வியை கேட்கலாம். அம்மா காலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா ராதிகா அம்மா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், இறைவன் அருள்ல நல்லா இருக்கேம்மா. அம்மா கேக்கலாமா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. என் கணவர் இப்ப இந்த கோவிட் வந்து அட்டாக் ஆகி ஹாஸ்பிடல்ல இருக்காருங்க. சரிம்மா. அவர் வந்து இப்ப அந்த ட்ரீட்மென்ட் எடுத்துக்காம ஹாஸ்பிடல்ல இருந்து நான் வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப அடம்பிடிக்கிறாருங்க அவரு. சரிம்மா. அப்புறம் இன்னொரு கேள்வி வந்து அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்களா அப்படின்றதான் கேக்கணும். அம்மா அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஆக்சுவலாக ஜோதிடர்கிட்ட கேட்குற கேள்வி அல்லம்மா, இது வந்து டாக்டர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ரெண்டாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ப்ரமோஷன்ஸ் 100% கிடைக்கும். ஆனால் வந்து ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு குழந்தைத்தனமாக தான் உங்கள் கணவர் இருப்பார், கரெக்டா? ஆமாங்க சார். அவர் இப்போ இல்லைம்மா, ஒரு 2010 2013 வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார், அப்புறம் படிப்படியாக இப்போ முன்னேறிட்டு இருப்பார், அதுவும் கரெக்டு தானே? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் குழந்தைங்க, அவர் ரொம்ப குழந்தைத்தனமாக இருப்பாருங்க. அதனால் செகண்ட் திங் அந்த இதை பற்றி நீங்கள் கேட்டதை, அவர் ரிட்டையர் ஆகிற டயத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரமோஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எப்பயுமே காலபைரவரோட வழிபாடு, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளோட உதவிகள், அதாவது நம்மக்கிட்ட 100 ரூபா இருக்குன்னா ஒருத்தட்ட 10 ரூபா கூட காசு இல்லாமல் எத்தனையோ பேர் லைஃப்பில் இருக்காங்க. உங்களால் எவ்வளோ உதவிகள் செய்ய முடியுமோ அவங்களுக்கு அந்த உதவிகள் செஞ்சுட்டு வாங்க. அதே போல் காலபைரவரம் வாழ்க்கை ஃபுல்லாக அவர் வழிபாடுகள் செஞ்சுட்டே வரும்பொழுது அவர் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைவார். அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் தொழிலும் செய்வார்மா. வாழ்த்துக்கள். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த நேரம் நல்ல நேரம். ஹலோ, செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கான வழிகளை பத்தி சார் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் காயத்ரி. எங்க இருந்து கால் பண்றீங்க காயத்ரி? கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கும் கேட்கணும், என் தம்பிக்கும் கேட்கணும். ஓகே, உங்களோட பிறந்த தேதி என்னமா? என்னோட பிறந்த தேதி 26/7/1993. உங்களோட ராசி நட்சத்திரம் என்னமா? துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். லக்னம் என்னமா? ஐயோ, லக்னம் என்னன்னு தெரியல. சரி, ஓகேமா, சார் இணைப்பில் தான்மா இருக்காரு, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். காலை வணக்கம் காயத்ரி மேடம், நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. அம்மா சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னமா? எனக்கு வேலை ஒன்னு வருது, ஆனா அது தடப்பட்டுக்கிட்டே போகுது, அது எதுனால என்னன்னு எனக்கு தெரியல.
உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்கம்மா. பக்கத்தில் உள்ள அருகாமையில் உள்ள ஜோதிடர்கள், கும்பகோணத்திலேயே நிறைய ஜோதிடர்கள் உண்டு. விருப்பமாக இருந்தால் அவங்கள போய் பாருங்கள். ஆனால் ஜென்ரலாக நான் சொல்கிறேம்மா, நரசிம்மருக்கு மறுநாள் கிடையாது. அதனால் நரசிம்ம சுவாமியை வந்து நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்னு சொல்லி மந்திரங்கள் இருக்குது, அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, நிலையில் நின்று சாயங்கால நேரத்தில், சாயரட்ச நேரத்தில் 5:30 to 6 o'clock இன்னையிலேருந்தே செய்யுங்கம்மா. விளக்கு ஏற்றி வைங்க, நெய்தீப விளக்கு ஏற்றி வைங்க. இந்த நெய்தீப விளக்கு ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வணங்குங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, எந்த வேலைக்கு போனால் நான் நல்லா இருப்பேனோ அதை நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி சரணாகதி அடையணும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காம இப்படி பண்ணலாம். இதை பண்ணும்போது நல்ல மாற்றம் இருக்கும்மா. உங்கள் தம்பியை பற்றி கேட்கலாம். தம்பிக்கும் அதே தான் சார், அவனுக்கும் வேலை ஒன்றும் நிலையாக. அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமா? மீன ராசி, உத்திராட நட்சத்திரம். உத்திராடமாமா உத்திரட்டாதியாமா? உத்திரடாதம். சரி, இந்த பையனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஜாலியாக தான் இருப்பார்மா. என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அவர் ஒரு ஜாலியான பிறவிமா. அதனால் கடைசி வரைக்கும் ஜாலியாக இருப்பார், ஜாலியாகவே இருப்பார். திருச்செந்தூர் முருகனை ஒரு தடவை வழிபட்டுட்டு வாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவரை கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தாலே நல்லா இருப்பார். இனி வர்ற காலங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குமா. அவர் வெளிநாடு சம்பந்தமான வேலைகள் முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் வெற்றி அடையும். இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கறது திருச்செந்தூர் முருகன். இடையில வந்து திருச்செந்தூர் முருகனோட சந்நிதிக்கு போயிட்டு வாங்கம்மா, நல்ல மாற்றம் இருக்கும். நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. உங்களை நேரடியாக சந்திக்கிறது தான், எங்கே வந்து சந்திக்கலாம், வரும்போது என்னென்ன பொருட்கள் கொண்டு வரணும்? ஷூர் மேம். இப்போ நம்ம வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சென்னையில் தாம்பரமில் ஆஃபீஸ் இருக்குங்க. நீங்கள் வரும்பொழுது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் இருந்தால் போதும். எந்த நீங்கள் ஜோதிடர்கிட்ட போகும்போது இது என்ன ஏதுன்னெலாம் கேட்பீங்க, நம்மக்கிட்ட அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட்டு டீட்டெயில்ஸ் கொடுங்க, என்னென்ன தேதியில் என்னென்ன நடந்தது, எதனால் நடந்தது, இன்றைக்கி ரியல் சிச்சுவேஷன் உங்களுக்கு என்ன, ஃப்யூச்சரில் என்னென்ன டேட்டில் என்னென்ன நடக்கும், அதுக்குள்ளே வழிபாடுகள் என்ன, குறிப்பாக அதுதாங்க, அந்த வழிபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வழிபாடுகள் கற்றுக் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். கட்டணங்கள் வாங்கி தான் பண்ணுறோம், இலவசமாக எதுவும் பண்ணுறதில்ல. வகுப்புகளும் நம்ம நடத்துகிறோம், அது குடும்பங்களுக்காக நடத்தக்கூடிய பயிற்சி, இது ஜோதிட பயிற்சி அல்ல. இப்போ உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து உங்கள் குடும்பங்கள் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு, அந்த ஜாதகத்தில் உங்கள் குடும்ப ஜாதகங்கள் அத்தனை பேர் இதையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகள் கற்றுக் கொடுப்போம். அதில் உள்ள ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தில் உள்ள தாந்திரிக பிரயோகங்களும் கற்றுக் கொடுக்கப்படும். அதில் பிரயோகங்கள்னு சொன்னால் அஸ்திர பிரயோகம், அதே போல் வசிய பிரயோகம், இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது தன வசியம், இந்த மாதிரி விஷயம், வசியம் என்பது அன்பு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கற்றுக் கொடுக்குறோம். அது 48 நாள் பயிற்சி. இதுக்கு நீங்கள் 3 நாள் மட்டும் நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும். திருச்சியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் வந்து திருச்சி ஆஃபீஸ்லையும் நம்ம வந்துட்டு இருக்கோம். அதே போல் அந்த நாராயணரோட ஃபோட்டோ வந்து நம்ம அனுப்பிச்சிருந்தோம். நிறைய பேர் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நல்லா பண்ணியிருந்தீங்க. அந்த பூஜை விதானங்கள்லாம் சில பேர் வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிங்க, ரொம்ப நன்றி. அஸ்வத்த நாராயண சுவாமி வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. புரட்டாசி மாதத்தில் மிகப்பெரிய வெற்றி, தொடர்ந்து செய்யுங்க. வாழ்க்கையில் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு அத்தனை ஆசீர்வாதமும் அஸ்வத்த நாராயண சுவாமி கொடுப்பார். நன்றி. நன்றி சார்.